நாமமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையில்லாத நாமத்தினாலே அன்பையும் சமாதானத்தையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் இதனாலும் நாம் இந்த வியாழன் வேத பாட நிகழ்ச்சியிலே சந்திக்கத்தக்கதான ஒரு பெரும் பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய தேவாதி தேவனுக்கு கொடான குடி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுத்த வண்ணமாக இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நாம் வியாழக்கிழமை தோறும் வேத பாடத்தை நாம் கற்றுத்து தேர்ந்து வருவது போல, அறிந்து கொண்டு வருவது போல, தியானிப்பது போல, இந்திய நாளிலும் மிக முக்கியமான ஒரு தியானத்தை, வேத தியானத்தை நாம் ஏறெடுக்கப் போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்குள்ளாக காணப்படுகிற ஒரு குழப்பமான சூழ்நிலையாக இருக்கட்டும், அல்லது ஒரு சில திருச்சபைகளிலே மிக அறுதியிட்டு உறுதியாக கை கொள்ளுகிற காரியங்களாக இருக்கட்டும், ஒரு சில பாரம்பரியமான திருச்சபையில் அதை குறித்து எந்த விதமான கண்டுகொள்ளுதலும் இல்லாத ஒரு நிலையாக இருக்கட்டும், இந்த காரியங்கள் எல்லாம் இந்த தலைப்பின் கீழாக நடந்து கொண்டு வருகிறது. அது என்ன என்றால், அதுதான் யோவான் நற்செய்தி நூல் 3வது அதிகாரத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் முதலாவதாக சொன்ன பிரதான உபதேசம். முதலாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுடைய நற்செய்தி நூலின் அடிப்படையிலே சொன்ன மிக பிரதான உபதேசம் இது என்று நாம் அதை சொல்லலாம். அதுதான் மறுபடியும் பிறத்தல் என்கிற ஒரு தலைப்பு. மறுபடியும் பிறத்தல், பார்ன் அகெயின் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற ஒரு காரியம். வாருங்கள், இந்த தலைப்பின் கீழாக இன்றைய நாளிலே தேவன் நம்மோடு என்ன சொல்லுகிறார் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். அதற்கு ஆதாரமாக நாம் யோவான் நற்செய்தி நூல் 3வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதிலே 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்பான சகோதர சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு நாள் யூதருக்குள்ளே மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக இருந்த நிக்கோதேமு என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபீஸர், ஒரு அதிகாரி சந்திக்கிறார். அவர் ஒரு பரிசேயனாக அவர் இருந்தபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் நேரடியாக சந்திக்க பயம் அந்த காலகட்டத்தில். ஏன்னா நேரடியாக பரிசேயர்களும் சதுசேயர்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இல்லையா. அப்போ ஒரு பரிசேயன் என்கிற முறையிலே அவரை நேரடியாக சந்திக்க அச்சப்பட்டு இவர் என்ன பண்ணுறார், ராக்காலத்திலே இரவிலே யாருக்கும் தெரியாமல் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை போய் தரிசிக்கிறார். அதுதான் வேதவசனம் இப்படி சொல்லுகிறது. 3வது அதிகாரம் 2வது வசனம், அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்திலே வந்து இரவிலே யாருக்கும் தெரியாமல் இயேசு கிறிஸ்துவை வந்து பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அவருக்கு. ஒரு நியாயப்பிரமாணத்திலே கற்றுத்தேர்ந்த ஒரு மிக முக்கியமான பரிசேயர் நிக்கோதேமு, ஒரு நல்ல மனிதர், கடவுளுக்கு பயந்த தேவபக்தி உள்ள ஒரு மனிதர். அவர் ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, 2வது வசனத்தில் சொல்கிறார், ரபி, ரபினா போதகரே, நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், ஏனென்றால் உங்களுடைய செயல்பாடுகள் மிகப்பெரியதாக இருக்கிறது, தேவனிடத்திலிருந்து வந்தவரை தவிர வேறு யாரும் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதவர் சொல்கிறார். அதை சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து 3வது வசனத்தில் அதை சொல்லி முடித்தோன்னே இவர் சொல்கிறாரு, ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும், பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்து நுழைவதில்லை, பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி சொல்கிறார். அப்போ உள்ளே 4வது வசனத்தில் இப்படியாக அவர் சொல்கிறாரு, அதை எப்படி மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன. அப்போ நிக்கோதேமு என்கிற பரிசேயர், ஒரு ஆஃபீஸர், ஒரு அதிகாரி இரவிலே சென்று இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார். அப்பொழுது சந்திக்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கும் நிக்கோதேமுக்கும் நடந்த உரையாடலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை, ஒரு தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒத்த, கடவுளுடைய அரசுக்கு ஒத்த ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்கிற ஒரு காரியம். அதை தான் அவர் 3வது வசனத்தில் சொல்கிறார், மறுபடியும் பிறத்தல் என்பது மிக முக்கியமானது அப்படின்னு. அப்போ மறுபடியும் பிறத்தல், ஒருவன் புதிதாக பிறக்கணும், மறுபடி பிறக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. அதை சொன்னோம் நிக்கோதேமுவுக்கு யோசனை, எப்படி மறுபடியும் ஒருவன் பிறக்க முடியும், தாயின் வயிற்றுக்குள்ளே போயிட்டு திரும்ப ஒரு தடவை
பிறந்தால் தான் மறுபடியும் பிறத்தல் அல்லவா? அது எப்படி மறுபடியும் தாய் வயிற்றுக்குள்ளே போய் ஒருத்தர் பிறக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3:5 சொல்கிறாரு, நான் சொல்லுகிற மறுபடியும் பிறத்தல் என்பது நீ சொல்லுகிற காரியம் அல்ல, தாய் வயிற்றுக்குள்ளே திரும்ப போயிட்டு பிறக்கிறது அதுவல்ல, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்து நுழைவதில்லை என்று நான் மறுபடியும் பிறத்தல் என்று அதை தான் சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் ஒருத்தர் நுழையணும் அப்படின்னா அவர் மறுபடியும் பிறந்திருப்பது அவசியம். அன்பான சகோதர சகோதரர்களே, நம்ம எல்லோரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும், பரலோகத்துக்குள்ளே போகணும், ஆண்டவருடைய வருகையில் காணப்பட வேண்டும் என்று தான் நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? எல்லோரையும் கேளுங்க, கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய எல்லோரையும் கேளுங்க, அவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் மரித்த பின்னால் எல்லோரும் கடவுள்கிட்ட போகணும், பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஒரு ஒரு இருதயத்தின் ஓரத்திலாவது அல்லது இருதயத்தினுடைய முழு பக்கத்திலாவது நான் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும், ஆடி பாடி அவர் சமூகத்திலே நான் காணப்பட வேண்டும், தேவ சமூகத்தை காண வேண்டும், தரிசிக்க வேண்டும் என்றெல்லாம் நம்ம வந்து நோக்கங்கள் வைத்திருப்போம், கொள்கைகள் வைத்திருப்போம், கோட்பாடுகள் வச்சுருப்போம். உண்மை, அது தவறல்ல. ஆனால் அதற்கான ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாக ஆண்டவர் சொல்கிறார், என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாக ஆண்டவர் சொல்கிறதா, மறுபடியும் பிறவாவிட்டால் நீங்கள் அங்கு செல்ல முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, இது மிகப்பெரிய வேத சத்தியம், மிகப்பெரிய அடிப்படை உபதேசம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்கார்டிங் டு த காஸ்பிள் ஆஃப் ஜான், யோவான் நற்செய்தி நூலின் அடிப்படையிலே அவர் சொன்ன மிக பிரதான, முதலாவதான பிரதான உபதேசம். இதை எத்தனை திருச்சபைகள் இன்று கை கொள்கிறன, போதிக்கின்றன, இதை எத்தனை விசுவாச மக்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து அதை உணர வைத்து அதன் அடிப்படையிலே ஜனங்களை நடத்தி வருகின்றதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. பிரியமான சகோதர சகோதரர்களே, நாம் அதை யோசித்து பார்க்கணும், அதை யோசித்து பார்க்கணும். வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக அழகாக அவர் சொல்லுகிறார், நீங்கள் பரலோகம் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், நல்லது, அது எண்ணம் நல்லது, ஆனால் அந்த எண்ணத்திற்கு அடிப்படை, அந்த பரலோகம் செல்ல வேண்டும் என்கிற காரியத்திற்கு அடிப்படை ஒன்று வேண்டும், இது இல்லாமல் நீங்கள் பரலோகம் செல்ல முடியாது, அதுதான் மறுபடியும் பிறத்தல். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நுழைய முடியாது, விண்ணரசிற்குள்ளாக செல்ல முடியாது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக திட்டமும் தெளிவுமாக அங்கு சொல்லுகிறார். அவர் அங்கு சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். மெய்யா 2 போட்டு சொல்கிறாருங்க அங்க, மெய்ய உண்மையாகவே உண்மையாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான சகோதரனையும் சகோதரனையே, யோசித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா? ஆர் யூ பார்ன் அகெயின்? மறுபடியும் பிறவாவிட்டால் நாம் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நுழைய முடியாது என்று அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரரான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அதை சொல்லியிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகள், எப்படி ஒரு ரேஷன் கார்டு இல்லாமல் நம்ம ரேஷன் பொருட்களை வாங்க முடியாதோ, ஒரு டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டுநருக்கு மிக முக்கியமான ஒரு கார்டு டிரைவிங் லைசன்ஸ், நம்ம ஓட்டு உரிமை நம்ம பயன்படுத்துவதற்காக ஒரு ஓட்டர்ஸ் கார்டு ஒன்று கொடுப்பாங்க, அந்த ஓட்டு லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்குது என்று சொல்லிவிட்டு நம்ம ஓட்டு போட முடியாது, கார்டு எங்கன்னு கேட்பாங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு டிக்கெட் இருக்குது, ஒரு ஐடி கார்டு ஒன்று இருக்குது, அடையாள அட்டை ஒன்று உண்டு. அதே போல் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நுழைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு அடையாள அட்டை வைத்திருந்தால் மாத்திரமே உள்ளே நுழைய முடியும், அது மறுபடியும் பிறத்தல். மறுபடியும் பிறத்தல் என்கிற அடையாள அட்டை உங்கள் கழுத்தில் தொங்கி இருந்தது என்று சொன்னால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நுழைய முடியும். அப்போ இன்றைக்கு நாம் அதை குறித்து தியானிக்க போகிறோம். அப்படி என்றால் என்ன? எப்படி மறுபடியும் பிறத்தல்? ஏன் மறுபடியும் பிறத்தல்? யார் மூலமாக மறுபடியும் பிறத்தல் என்கிற காரியங்களை நாம் மிக சுருக்கமாக நாம் இந்த வேதபாட நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பதாக எது மறுபடியும் பிறத்தல் இல்லை என்கிற ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். பிரியமானவர்களே, எது மறுபடியும் பிறத்தல்? ஏனென்றால் சில காரியங்களை நாம் யூகித்து வைத்திருக்கிறோம், சில காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்கள் பாத யாத்திரையாக நடந்து நீங்கள் திருத்தலத்திற்கு சென்றாலே நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டீர்கள், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியும் என்றெல்லாம்
எல்லாம் சொல்லப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. நீங்கள் மாதம் மாதம் சம்பாதித்த காரியத்தில் பத்தில் ஒரு பங்கை நீங்கள் கடவுளுக்கென்று ஊழியத்திற்கென்று கொடுத்து விட்டாலே போதும், நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போயிடலாம் என்று சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது, கற்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. தவறு. ஆக எது மறுபடியும் பெறத்தல் இல்லை என்கிற ஒரு தெளிவை நாம் பெற வேண்டும். நான்கு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, மதம் மாறுவதோ சபை மாறுவதோ மறுபடியும் பெறத்தல் அல்ல. மதம் மாறுவதனாலோ அல்லது சபை நான் மாறிவிட்டேன் என்று சொல்வதனாலோ நான் மறுபடியும் பிறந்து விட்டேன், பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நுழைவதற்கு நான் தகுதி சீட்டை பெற்றுவிட்டேன் என்பது அல்ல. கிறிஸ்துவை உடையவர்களே கிறிஸ்தவர்கள். ஆனால் எத்தனை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக வாழ்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதை போன சப்ஜெக்டில் நம்ம பேசியிருக்கிறோம், யார் கிறிஸ்தவன் என்கிற தலைப்பின் கீழாக. கையில் பைபிள் வச்சுருந்தா கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியுமா? கழுத்தில் சிலுவை போட்டிருந்தா கிறிஸ்தவன் சொல்லிட முடியுமா? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு நாங்கள் வாரந்தோறும் தவறாமல் போயிடுவோம், ஊழியம் நாங்கள் செய்கிறோம், காணிக்க கொடுக்குறோம், நாங்கள் கிறிஸ்தவன் என்று சொல்லிட முடியுமா? யார் கிறிஸ்தவன்? அப்போ கிறிஸ்துவை உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ மதம் மாறிட்டாலே நான் கிறிஸ்தவனாக மதம் மாறிட்டேன், நான் நல்ல ஒரு கிறிஸ்தவ சபைக்குள்ளாக ஆவிக்குரிய திருச்சபையில் நான் மெம்பர் ஆகிட்டேன், உறுப்பினர் ஆகிட்டேன், அதனால் கண்டிப்பாக எனக்கு பரலோக ராஜ்யம் இருக்குது, நான் மறுபடியும் பிறந்து விட்டேன் என்று அர்த்தம் அல்ல பிரியமான சகோதர சகோதரர்களே. அப்போ அதற்கு உதாரணம் ஆகாப் ராஜாவை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம் பழைய ஏற்பாட்டில். அந்த ஆகாப் ராஜா ஒரு இஸ்ரேலை சேர்ந்த ராஜா தான். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா குடிகளிலும் நான் உங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லப்பட்ட தேவனுக்கு சொந்தமான ஜனத்திலிருந்து வந்தவர் தான் ஆகாப் ராஜா. ஆனால் அந்த ஆகாப் ராஜா அவர் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார், தேவனுக்கு பிடிக்காத காரியங்களெல்லாம் அவர் செய்தார், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார் என்றல்லவா நாம் மூன்று ராஜாக்களின் புத்தகம் 18 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ கிறிஸ்தவனாக இருந்தாலே பரலோக ராஜ்யம் போக முடியும் என்கிற ஒரு செய்தி பொய்யானது. இஸ்ரேலாக இருந்தாலே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற தகுதியானவர்கள் என்பது தவறானது. ஆகாப் ராஜா ஒரு இஸ்ரேலின் ராஜாவாக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார். இதே போல பல ராஜாக்களை நாம் சொல்ல முடியும். பல பேரை நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் வம்சத்திலிருந்து நாம் முன் உதாரணமாக காட்ட முடியும். பிரியமான சகோதர சோதரர்களே, ஏரோது ஒரு யூத வம்சத்தை சேர்ந்தவர் தான், யூத ராஜா தான். ஆனால் அவருடைய பாவம் நமக்கு தெரியும். மார்க் நற்செய்தி நூல் 6:18 வசனத்திலே சொல்லப்படுகிறது, தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை இவன் வைத்திருந்தான் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை அவன் செய்தவனாக தான் அந்த ஏரோது ராஜா இருந்தான் என்று சொல்லி சொல்லப்படுகிறதே. அப்போ அதுபோல நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்திலே இருக்கிறோம் என்பது மாத்திரமே நமக்கு பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக செல்வதற்கான தகுதி சீட்டாக ஒரு பொழுதும் இருக்க முடியாது. பிரியமான சகோதர சகோதரர்களே, அப்போ கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் பல தீய பழக்க வழக்கங்கள் கொண்டவர்களாக, பாவங்களுக்கு அடிமையானவர்களாக, தேவனாலே வெறுக்கப்படுகிற ஒதுக்கப்படுகிற அனைத்து வகையான பாவங்களையும் செய்கிறவர்களாக இந்த உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு பெயர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் வாழ்க்கையை இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தவுடனே பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நாங்கள் சென்று விடுவோம் என்று தப்பு கணக்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மிக சரியான ஒரு காரிய பார்வை நமக்கு வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவனாக இருந்துவிட்டால், ஒரு ஆவிக்குரிய சபையிலே உறுப்பினராக இருந்துவிட்டால், அல்லது நான் மதம் மாறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டாலே நான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நுழைந்து விடுவேன் என்பது அல்ல. அதை தாண்டி சில காரியங்கள், சில படிக்கட்டுகள் உண்டு என்பதை தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ மனம் திரும்பாதவர்கள் முதலில் மறுபடியும் பிறக்க முடியாது. முதல் ரூலு, மதம் மாறிவிட்டாலோ அல்லது சபை மாறிவிட்டாலோ நான் மறுபடியும் பிறந்து விட்டேன் என்பதற்கான அர்த்தம் அல்ல என்பதை பார்த்தோம். ரெண்டாவது, அதிக பக்தியாய் இருப்பது மாத்திரம் மறுபடியும் பிறத்தல் அல்ல. அதிக பக்தியாய் இருந்துவிட்டாலே நான் மறுபடியும் பிறந்து விட்டேன் என்பதற்கான அர்த்தம் அல்ல. காயின் ஒரு பக்திமான். வேதத்திலே நம்ம ஆபேல் காயினை குறித்து, ஆதாம் ஏவாளனுடைய பிள்ளைகளை குறித்து பார்க்கிறோமே. காயின் ஒரு பக்திமான் தான். அவர் கடவுளுக்காக சென்று காணிக்கை அளிக்கிறார். ஆபேலை போல காயினும் சென்று காணிக்கை அளித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆதியாகமம் 4 அதிகாரத்திலே. ஆனால் அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை.
அதே போல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வாழ்க்கையின் போது வேதபாரகர்கள் பரிசேயர்கள் எல்லோரும் தேவனுடைய பார்வையிலே அவர்கள் நாங்கள் வெளியேற பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று அவர்கள் வெளியே சொல்லிக்கொள்ளுகிறார்கள். நியாயப்பிரமாணங்கள் முழுவதும் கை கொள்ளுகிறார்கள். ஓய்வு நாள் என்று வந்தால் ஒரு காரியம் கூட செய்யக்கூடாது. வேத புத்தகத்தில் இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணங்களின் அடிப்படையிலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் என்று சொல்லி வெளியிலே தம்பட்டம் அடித்து கொள்கிறவர்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் வீணாய் ஆராதனை செய்கிறார்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி நூல் 15:9 வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் வீணாய் ஆராதனை செய்கிறீர்கள். நல்ல கவனிங்க, அவர்கள் எல்லா கட்டளையும் கடைபிடிச்சிட்டு வர்றாங்கங்க. ஓய்வு நாள் ஆசரிக்கிறாங்க, பலிகளை செலுத்துகிறாங்க, என்னென்ன காரியங்கள் நியாயப்பிரமாணங்களில் சொல்லப்பட்டதோ அவைகள் எல்லாவற்றையும் செய்கிறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க, எல்லா காரியங்களையும் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் செய்வது வீணான ஆராதனை, வீணான ஆராதனை. அப்போ அதிக பக்தியாக இருந்தால் மாத்திரமே நான் வந்து பரலோகத்திற்குள்ளாக நான் சென்றுவிட முடியும் என்று பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அது தவறு சகோதர சகோதரனே, அது தவறு. அப்படிங்கிறது அதிக பக்தியோடு இருப்பது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிக பக்தி பாத யாத்திரை போகிறாங்க. நாம் அதை செய்வதற்கு ரொம்ப யோசிப்போம். நீங்களும் நானும் நடக்க சொல்லி போலாம் அப்படின்னு சொன்னால் நடக்க மாட்டோம். ஆனால் பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் அவர்கள் பாத யாத்திரை போகிறார். நம்முடைய கிறிஸ்தவர்கள் புனித தலம் என்று சொல்லி ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் அவங்க வந்து பாத யாத்திரை போகிறாங்க, நடந்து போகிறாங்க, தங்களுடைய சரீரத்தை வருத்தி கொண்டு போகிறார்கள், காணிக்க கொடுக்குறாங்க, 10 1/10 2/10 10 10 என்று பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அமௌண்ட்டை வந்து காணிக்கையாக கூட கொடுக்குறாங்க. இப்படி செய்துவிட்டாலே நாங்கள் பரலோகத்திற்குள்ளாக சென்று விடுவோம் என்கிற ஒரு நம்பிக்கை ஊட்டப்படுகிறது. அது தவறு. அதிகமாக காணிக்கை கொடுப்பதனாலோ, அதிகமாக ஊழியங்கள் செய்வதனாலோ, அதிகமாக தன்னுடைய சரீரத்தை வருத்தி கொண்டு உபவாசம் இருந்து காரியங்களை வாய்க்க செய்வதனாலோ, அதிகமாக பாத யாத்திரை நடந்து பயணம் செய்வதனாலோ, அதிக பக்தியை நான் காட்டுகிறேன் என்பதனாலோ நாம் மறுபடியும் பிறந்தவர்கள் என்று ஒருபொழுதும் சொல்லிக்கொள்ள முடியாது. 3வதாக வரங்கள் பெற்றிருக்கிறோம். ஒரு மனிதன் தீர்க்க தரிசன வரம் பெற்றிருக்கிறார், அந்நிய பாஷை வரம் பெற்றிருக்கிறார். வரங்கள் பெற்றிருந்தாலோ அவர்கள் மறுபடியும் பிறந்து விட்டார்கள் என்பது அல்ல. வரங்கள் பெற்றவர்கள் எல்லாம் மறுபடியும் பிறந்து விட்டார்கள் என்பது அல்ல. பீலையாமை குறித்து நம்ம பார்க்கிறோம், தீர்க்க தரிசன வரம் பெற்றவர், ஆனால் அவர் தேவ மனிதர் அல்ல என்று வேத புத்தகத்தின் வெளிப்படுத்தின விசேஷம் 2:14 இப்படி சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:14, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறையுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கு வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. பீலையாமுடைய தவறான போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இது தவறு என்று வேதம் கண்டிக்கிறது. பிரியமானவர்களே, தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள் ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி நூல் 11:49 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் சொன்னால், அங்கே காய்பாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். காய்பா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், பலருக்காக ஒருவன் இறப்பது நலம் என்று. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் முழு உலகத்துக்கும் நல்லதுதான் என்று மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் உரைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவர் தீர்க்க தரிசனம் சொன்னார் என்று வேதமே சொல்லுகிறது. ஆனால் அவர் மிக சிறந்த மனிதரா, தேவனுக்கு பிரியமான மனிதரா, அவர் ஒரு கொலையாளி. காய்பா கொலை ஆண்டவரை எப்படி கொலை செய்வது என்பதை காரியங்களை குறித்து திட்டமிட்டதிலே மிக முக்கியமான நபராக அவர் இருந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லவில்லையா? ஆகையால் வரங்கள் பெற்றிருந்தாலே நான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக சொந்தமடைந்துவிடேன், நான் மறுபடியும் பிறந்து விட்டேன் என்று அர்த்தம் அல்ல. பிரியமான சகோதர சோதரே, மத்தேயு நற்செய்தி நூல் 7:22-23 கடைசி நாட்களிலே இப்படி நடக்கும் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு. மத்தேயு 7:22-23 அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே,
உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அப்போ வரங்கள் பெற்றிருக்க தீர்க்க தரிசனம் வரும், பிசாசு துரத்துகிற வரம், அநேக அற்புதங்கள் வரம், இதெல்லாம் வரம் தான். எல்லா வரங்களையும் நாங்கள் பெற்று உமக்காக நாங்கள் ஓடணும், ஊழியம் செஞ்சோமே ஆண்டவரே என்று சொல்வார்கள். அப்பொழுது அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாராம், அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள். நல்லா கவனிங்க, அற்புதம் செய்கிறாங்க, செஞ்சுட்டு ஆண்டவருக்கு முன்னாடி வந்து சொல்கிறாங்க, பிசாசை துரத்துறாங்க, அவங்கெல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட முன்னாடி வந்து சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க, அவங்களும் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்களுக்காக தான் ஆண்டவரை எல்லாம் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாருங்க, அக்கிரம செய்கைக்காரரே, கிரமம் இல்லாமல் செய்கிறவரே, அதான் அக்கிரம செய்கை. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் நினைத்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவம் அல்ல, வேதம் காட்டுகிற கிறிஸ்தவம், நாம் நினைத்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவம் அல்ல, நாம் கை கொண்டு வருகிற கிறிஸ்தவம் அல்ல. பிரியமான சகோதர சகோதரே, வேதம் வேறொரு காரியத்தை காட்டிக்கொண்டிருக்கிறது, அதை தவறாக புரிந்து கொண்டு தவறாக போதித்து கொண்டு இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள், சபைகள் இன்றைக்கு உலகத்திலே உண்டு. நாம் அப்படியா அல்லாதபடி மிக தெளிவை நாம் பெற வேண்டும். அந்த தெளிவுக்காக தான் இந்த பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது வருகிறது. தேவனுடைய தயவு, அவருடைய கிருபை. அன்பான சகோதர சகோதரி, அப்போ வரங்கள் பெற்றிருந்தாலும் மறுபடியும் பிறத்தல், பிறந்து விட்டார்கள் என்பது அல்ல, என்பதற்கான அடையாளம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பிரியமான சகோதர சகோதரி, அப்போ இதுதான் மறுபடியும் பிறத்தல் என்கிற ஒரு கேள்வி வரும். அப்போ நான் சபை மாறிட்டேன், ஒரு ஆவிக்குரிய சபையில் உறுப்பினராக இருந்தாலே நான் பரலோகம் போயிடுவேன்னு நினச்சிக்கிட்டேனே, இல்லை, நான் என்னிடத்துல வரம் உண்டு, அந்த வரத்தை பெற்றிருக்கிறபடினாலே நான் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியாகி விட்டேன் என்று நினைத்திருக்கிறேனே, அல்ல. அப்போ நான் பக்தியாக இருக்கிறேன், கடவுளுக்காக நிறைய ஊழியம் செய்தேன், நிறைய காணிக்க கொடுத்துட்டேன், அதனால் தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறது, நான் தகுதியாகி விட்டேன் என்று நான் நினைத்து கொண்டு இருக்கிறேனே, அல்ல, அது தவறு, வேதத்தின் அடிப்படையில் அது தவறு. அப்போ இதுதான் மறுபடியும் பிறத்தல். ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, 3:5 அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, மறுபடியும் பிறத்தல் என்பது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறத்தலே. சரியா, அதை தான் நம்ம வாஸ்தவம். மறுபடியும் பிறத்தல்னா எப்படி ஆண்டவரே? நிக்கோதேமு கேட்கும்போது அவர் சொல்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா என்கிற ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு நேராக வைக்கிறேன். மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன பிரதர் அப்படின்னு கேட்குறீங்களா? தண்ணீரினாலே பிறந்திருக்க வேண்டும், ஆவியினால் பிறந்திருக்க வேண்டும். அது என்ன தண்ணீரினால் பிறத்தல்? அதுதான் ஞானஸ்நானம், நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று வேதம் நமக்கு சொல்லுகிற ஞானஸ்நானம், முழுக்கு ஞானஸ்நானம், ஞானம் பெற்றபின் எடுக்கக்கூடிய ஸ்நானம், குழந்தை ஸ்நானமோ அல்லது தெளிப்பு ஞானஸ்நானமோ அல்ல, அதெல்லாம் ஞானஸ்நானம்ங்கிறது கிடையாது. பாப்டிசம், பாப்டைசோ என்கிற கிரேக்க வார்த்தை மூழ்குதல் என்கிற அர்த்தம் கொண்டது. ஞானம் பெற்றபின் ஸ்நானம் எடுக்க வேண்டும், அதுதான் ஞான ஸ்நானம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பொது மொழிபெயர்ப்பில் திருமுழுக்கு என்று சொல்லப்படுகிறது. திருமுழுக்கு, மூழ்கி எழுதல், தண்ணீரினாலே பிறத்தல். நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது நாம் எப்படி அதை கை கொள்ளுகிறோம், அதை அந்த முறையை எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, பின்னாடி சாஞ்சு முன்னாடி எழ வைப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்னாடி சாய்தல்னா மரித்தல், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மரித்து உயிர்த்தெழுகிறான், அதுதான் மறுபடியும் பிறக்கிறான். செத்து போயிட்டான், செத்து போன பின்னால் பிறத்தல், அதுதான் மறுபடியும் பிறந்து வருதல். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜலத்தினால் பிறக்க வேண்டும், தண்ணீரினால் ஒருவன் பிறக்க வேண்டும், அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நுழைய முடியும். பிரியமான சகோதர சகோதரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான சகோதர சகோதரர், ஒருவேளை நீங்கள் முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தால் தயவு செய்து அந்த காரியத்தை குறித்து யோசியுங்கள், ஜெபியுங்கள், தேவன் உங்களை நடத்துவார். அதுதான் சத்தியம், அதுதான் சத்தியம். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தல் தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக செல்ல படிக்கட்டாக இருக்கிறது, அடிப்படையாக இருக்கிறது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுங்க,
அது இல்லாமல் நீங்கள் எவ்வளவு நீங்கள் காணிக்க கொடுத்தாலும், எவ்வளவு பாத யாத்திரை போனாலும், எவ்வளவு பைபிள் படித்தாலும், எவ்வளவு ஊழியம் செய்தாலும் வேஸ்ட்டாக போயிடும். தயவு செய்து அதை குறித்து யோசிங்க. ஆண்டவர் சொன்ன காரியத்தை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஜலத்தினால் பிறத்தல், இரண்டாவதாக பரிசுத்த ஆவியினால் பிறத்தல். வேத புத்தகத்தில் ஆதி திருச்சபையிலிருந்து நீங்கள் காரியங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ரெண்டும் அப்படியே கூடி வந்து கொண்டே இருக்கும். ஒன்று ஜலத்தின் ஞானஸ்தானம் எடுப்பாங்க, அதன் பின்னால் பரிசுத்தாவியை பெறுவாங்க, இல்லைன்னா பரிசுத்தாவியை பெற்ற பின்னால் ஞானஸ்தானம் எடுப்பாங்க. ரெண்டும் ஷுட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் என்று சொல்வார்கள். தண்டவாளம் போல, ட்ராக் போல் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ரெண்டும் வேணும். பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுட்டு அந்நிய பாஷை அப்படிங்கிற பாஷை வரங்கள் அப்படிலாம் நாங்கள் பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தீங்களான்னா இல்லை அப்படிமா. மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, பரிசுத்தாவியை பெற்றுவிட்டீர்களா என்றால் தெரியல அப்படிம்பாங்க. அப்போ ரெண்டும் வேண்டும் பிரியமான சோதனை. அதுதான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீங்கள் பிறமாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நுழைய முடியாது. அதுதான் மறுபடியும் பிறத்தல், புது பிறப்பு, வார்த்தையால் பிறத்தல், தேவனால் பிறத்தல் என்று பல நம்ம வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தலாம். வேத புத்தகத்தின் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு இரண்டு விதமான மரணங்கள் உண்டு இல்லைங்களா. முதலாம் மரணம், இரண்டாம் மரணம் என்று நம்ம பார்க்குறோம். அதே போல் ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு பிறப்புகள் உண்டு. எப்படி இரண்டு மரணங்கள் இருக்கிறதோ பைபிளில், அதே போல் இரண்டு பிறப்புகள், தாய் தகப்பன் மூலமாக பிறந்த பிறப்பு. இந்த சரீரத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கை, இந்த உலகத்திலே நாம் சாதாரணமாக பிறக்கக்கூடிய பிறப்பு, அது முதலாவது பிறப்பு. இரண்டாவது தேவனால் பிறத்தல், ஆவியால் பிறத்தல், மறுபடியும் பிறத்தல். அப்போ ஏற்கனவே பிறந்த நாம், இந்த சரீரத்தை வைத்து கொண்டு தாய் தகப்பன் மூலமாக பிறந்த நாம், ஆவிக்குரிய விதத்திலே தேவனால் பிறத்தல் தான் மறுபடியும் பிறத்தல். அதுதான் மறுபடியும் பிறத்தல், பார்ன் அகெயின். இந்த பிறப்பு தான் இரண்டாவது பிறப்பு. இந்த இரண்டாவது பிறப்பு சரியில்லைன்னா இரண்டாவது மரணம் சரிங்களா. இரண்டாவது பிறப்பு சரி, இரண்டாம் மரணம். அப்போ மறுபடியும் பிறத்தல் என்றால் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்த கேள்வி, ஏன் நாம் மறுபடியும் பிறக்கணும்? இந்த கேள்விக்கு வாய்ப்பே இல்லை, பட் இருந்தாலும் தெளிவாக புரியும். ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழையம்னா நீங்கள் மறுபடியும் பிறக்கணுங்கிறத ஆண்டவர் மூணுல சொல்லிட்டார், மூணு அஞ்சலே சொல்லிட்டார். அப்போ இருந்தாலும் இதை கொஞ்சம் நம்ம விளக்கி நம்ம பார்க்குறோம். ஏன் ஆண்டவர் அதை சொல்லியிருக்கணும்? தண்ணீரில் மூழ்கி எழுந்து வர்றதே பரலோக ராஜ்யத்துக்கு அடிப்படையா? இது என்ன? இது வேற ஏதாவது சொல்லலாம். தண்ணீரில் மூழ்கி எழுக்கிறது பரலோக ராஜ்யத்துக்குள்ள அடிப்படைன்னு எப்படி இதை வச்சு சொல்கிறீங்க? ஏன் தண்ணீரில் மூழ்கி எழ வேண்டும்? ஏன் பரிசுத்த ஆவினாலே நான் பிறக்க வேண்டும், ஆவியின் ஞானஸ்தானம் பெற வேண்டும்? ஏன் அப்படின்னா, சங்கீதம் 51:5 என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதோ, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். இது தாவீதுனுடைய சங்கீதம் இல்லையா? இது தாவீதுக்கு மாத்திரம் அல்ல, இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும், பேசிக்கொண்டிருக்கிற எனக்கும் உங்களுக்கும், பிறந்து வாழ்ந்து முடித்தவர்களும், இனிமேல் பிறக்கப் போகிற எல்லாருக்கும். துர்க்குணத்தில் உருவானோம், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். பிறக்கும்போதே நான் எனக்குள்ளே பாவம் இருந்துச்சுங்க. பிறந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடி எனக்குள்ளே பாவம் இருந்துச்சு. அப்போ தான் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தால், இந்த மாமிச பிறப்பு ஒரு பாவ பிறப்பு இல்லையா? அதை தான் ரோமர் 6:23 நம்ம வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பள மரணம். அப்போ இந்த பாவம், நான் பிறக்கும்போதே பாவத்தில் பிறக்கிறேன், இந்த சரீரம் பாவத்தாலே உருவானதாக இருக்கிறது, நமக்கு நல்லா தெரியும். பாவத்தாலே உருவானதாக இருக்குது. அப்போ பாவத்தால் தான் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்போ இந்த சரீரம், இந்த சிந்தை, இந்த எண்ணங்கள், நம்முடைய ஆவி எல்லாம் பாவத்தினாலே நம்ம பிறக்கும் போதே பாவமாகவே இருந்துச்சு. இப்போ இந்த பாவம் போகணும்னா நம்ம என்ன செய்யணும்? நான் திரும்ப ஒரு பிறக்கணும். மனிதரால் பிறந்தபடியினாலே நான் பாவத்தில் பிறக்கிறேன், அதனால் நான் தேவனால் பிறக்கணும். தேவனால் பிறந்தேன் என்று சொன்னால் தேவன் பரிசுத்தம் உள்ளவர், பாவம் இல்லாதவர். அப்போ அவரை பெற்றோராக கொண்டு நான் பிறக்கும்போது நானும் பாவம் இல்லாதவராக பரிசுத்தனாக நான் பிறக்க முடியும். கரெக்டுங்களா? அப்போ இதுதான் ஒரு அடிப்படை அப்படிங்கிற காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
சரி, இப்போ யார் மூலம் நம்ம வந்து பிறக்க முடியும்? நான் ரெடி, நான் மறுபடியும் பிறப்பதற்கு ரெடி, எனக்கு உதவி செய்கிறது யார் அப்படின்னா, உள்ளபடியே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஒன்று முதல் அதிகாரம் 9வது வசனமாக இருக்கட்டும், 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனமாக இருக்கட்டும், இப்படி பல வசனங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறோம். இந்த உலகத்தில் வேறு எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை, அவருடைய நாமம்தான் மேலான நாமம், கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். அவர் நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தில் வந்து பிறந்து வாழ்ந்து மரித்தார், இரத்தம் சிந்தினார், உயிர்த்தெழுந்து பரமேறி அவர் பரிசுத்த பிதாவினுடைய வலது பரிசுத்தர் வீற்றிருக்கிறார். அவர் இந்த பூமியிலே சிந்தின ஒவ்வொரு துளி இரத்தத்தினாலும் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட முடியும். அதுதான் வேதம் சொல்லுகிறக்கார், அதுதான் நம்முடைய விசுவாசமாக இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நாம் மறுபடியும் பிறக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுவதனாலே, அவர் மூலமாக சத்திய வசனங்களை விசுவாசித்து அதை உள்வாங்குவதனாலே நாம் மறுபடியும் பிறக்க நாம் ஏதுவாக முடியும். பிரியமான சகோதர சகோதரர், ஆகையால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வழி, அவருடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. எந்த வாய்ப்பு இல்லைங்க? இந்த மறுபடியும் பிறத்தல் என்கிற வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்களுக்கு தெரியாது. மோசேக்கு தெரியுமா, ஆபிரகாம் தெரியுமா, தாவீதுக்கு தெரியுமா, புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவனுடைய காலகட்டத்துக்கு பின்னால் வாழ்ந்த நமக்கு, உங்களுக்கு எனக்கு தான் இந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சரிங்களா? அதனால தான் அதை நம்ம சொல்கிறோம். யோவான் நூல் 1வது அதிகாரத்தில் அந்த காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. யோவான் 1வது அதிகாரம் 12-13, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது சித்தத்தினாலாவது தேவனாலே பிறந்தவர்கள். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேலே விசுவாசம் கொண்டவர்கள் தேவனாலே பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற காரியத்தை நம்ம பொருள். சரிங்களா? இதுதாங்க சத்தியம். ஆதி திருச்சபையில் நம்ம ஏற்கனவே சொன்னபடி இப்படி தான் அவர்கள் கை கொண்டு வந்தார்கள். உதாரணத்துக்கு அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:38 நான் வாசிக்கிறேன். 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியை ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெறுவது தான் மறுபடியும் பிறந்தவர்களுக்கான அடையாளம். அந்த காலகட்டத்தில் பரிசேயர்கள், சதுசேயர்கள், யூதர்கள், இஸ்ரேல் ஜனத்தை சேர்ந்த பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள்லாம் அங்கே கூடி வந்திருக்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெறுங்க, ஞானஸ்தானம் பெற்றுட்டிங்கன்னா தேவன் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தருவார், நீங்கள் மறுபடியும் பிறந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதை தான் பேதுரு அங்கே மிக அழகாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த பிரசங்கம் மாத்திரமல்ல, எங்கெல்லாம் ஆதி சபை கூடி வருகிறதோ, எங்கெல்லாம் கிறிஸ்தவர்களாக ஜனங்கள் மாறி வருகிறார்களோ வேத புத்தகத்தில், அந்த எல்லா இடங்களிலும் இந்த ஆவியும் ஜலமும் மிக முக்கியமான இடங்களை பெறுகிறது. பரிசுத்த ஆவியினாலே பெறுவார்கள், பரிசுத்த ஆவியை பெறுவார்கள், ஞானஸ்தானம் எடுப்பார்கள், ஞானஸ்தானம் எடுப்பார்கள், பரிசுத்த ஆவியின் வரத்தை இவர்கள் பெறுவார்கள். இந்த ரெண்டும் இல்லாமல் ஆதி திருச்சபையில் யாருமே இல்லைங்க. ஆதி திருச்சபையில் சொல்லப்பட்டது தான் உன்னதமான உயர்ந்த சத்தியமாக இருக்கு. ஆதி அப்போஸ்தல கால சபையின் உபதேசம்தான் உண்மையான உபதேசம், அதை தான் மூல உபதேசம், ஒரிஜினல் டாக்டின் அப்படின்னு அதை தான் நம்ம சொல்ல முடியும். ஆதி சபையில் அப்போஸ்தலர்கள் காலகட்டத்தில் அவர்கள் கை கொண்ட உபதேசம் தானே நமக்கு மூல உபதேசம். ஆதி சபை அதுதான் நமக்கு திருச்சபையாக, தாய் சபையாக இருக்குது. அங்கே என்ன கை கொண்டார்களோ அதை தானே நாமும் கை கொள்ளணும். அங்கே ஒரே தேவன் தான் சொன்னாங்க, நமக்கும் ஒரே தேவன் தான், ஒரே கர்த்தர் தான் அங்கே, நமக்கும் ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்தானம், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாங்க, நமக்கும் ஒரே ஞானஸ்தானம். பரிசுத்த ஆவியை பெறுகிற காரியமும் அங்கே இருந்தது, பரிசுத்த ஆவியை பெறுகிற காரியமும் நமக்கு வேணும். அவர்கள் நற்செய்தி பணியாற்றினார்கள், நாமும் நற்செய்தி பணியாற்றணும். அது நிமித்தம் அவர்கள் துன்பப்பட்டார்கள், வாதிக்கப்பட்டார்கள், நமக்கும் வாதனை உண்டு, துன்பம் உண்டு,
இது ஆதி சபையில் நமக்கு என்ன நடந்ததோ அதுதான் நமக்கும். அதை விட்டு விட்டு நம்ம வேற எங்கேயாவது போனாதான் பிரச்சனை கிறிஸ்தவத்தில். இப்படி மறுபடியும் பிறந்தவர்கள்தான் ஆதி சபையிலே சேர்க்கப்பட்டவர்களாக வந்தாங்க. அப்போ இன்னும் கிறிஸ்துவின் சபையில் சேர்க்கப்பட்டு சேர்ந்து கொண்டே இருப்பார்கள். நம்முடைய உண்மையான சபையில் ஆதி சபையில் இருந்தது போல மறுபடியும் பிறந்தவர்கள் தான் சேர்க்கப்பட்டு கொண்டு வருவார்கள். அவருடைய பெயர்கள் தான் பரலோகத்தில் எழுதப்பட்டு கொண்டு வரும். சரிங்களா? அதுவரை கடைசி மனிதன் மறுபடியும் பிறத்தலின் காரியங்களுக்குள்ளாக வரும் வரை கதவு திறந்து கொண்டு தான் இருக்கும். கதவு திறந்து தான் கடவுள் வச்சிருப்பார். நோவா பேழையில் எல்லா உயிரினங்களும் வந்த பின் தான் கதவு சாத்தப்பட்டது இல்லையா? அதே போல தான் கடைசி மனிதன் தேவனுடைய இலக்கத்தின் அடிப்படையில் அவருடைய கணக்கின் அடிப்படையில் வருகிற வரை, மறுபடியும் பிறத்தல் நடக்கிற வரை இந்த அழைப்பு அழைப்பு என்கிற கதவு திறக்கப்பட்டு தான் இருக்கிறது. அன்பான சகோதர சோதரே, அந்த அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுத்து கதவு பூட்டப்படுவதற்கு முன்னால் மறுபடியும் பிறத்தல் என்கிற அனுபவத்திற்குள்ளாக கடந்து உள்ளே வந்துவிட வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஸோ தயவுசெய்து இந்த காரியத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். மறுபடியும் தான் எடுத்து கொள்ளப்படுவார்கள். ஆதி சபையில் மறுபடியும் பிறந்தவர்கள் எப்படி மிக முக்கிய பங்கை வகித்தார்களோ அதே போல் இந்த கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிற நமக்கும் கூட மறுபடியும் பிறந்தவர்கள் தான் மணவாட்டி சபை என்கிற அந்த சபை வாய்ப்புக்குள்ளாக செல்ல முடியும். மறுபடியும் பிறந்தவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதல் உண்டு, ஃபஸ்ட் ரெசரக்ஷன் என்று சொல்லி 1 யோவான் 5:8 மூன்று சாட்சிகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஜலம் அதில் சாட்சி கொடுக்கிறது. நீங்கள் எந்த ஜலத்திலே ஞானஸ்தானம் எடுத்தீர்களோ அந்த ஜலம் சாட்சி கொடுக்கிறது. மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. சங்கீதம் 139:14 பிரமிக்கத்தக்க அதிசயமாய் கடவுள் என்னை உண்டாக்கி இருக்கிறார் என்று அங்கே சங்கீதக்காரன் பாடுவார். ஆம், நம்முடைய பிறப்பு அதிசயம், நம்முடைய உறுப்புகள் அதிசயம், நம்ம வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் அதிசயம். பிரமிக்கத்தக்க விதத்திலே கடவுள் நம்மை உண்டாக்கி இருக்கிறார் இல்லையா? நம்ம மூளையை எடுத்துட்டாலும் சரி, கிட்னி எடுத்துட்டாலும் சரி, ஹார்ட் எடுத்துட்டாலும் சரி, நம்முடைய எல்லா காரியங்களும் அதிசயமான ஒரு காரியம். கடவுள் இருக்கிறார் என்பதற்கு பெரிய சாட்சியே நீங்களும் நானும் தான். நம்முடைய சரீரமே அது சாட்சியை சொல்லும். அப்போ அப்படிப்பட்ட பிரமிப்பான ஒரு காரியம். ஆனால் அதைவிட பிரமிப்பான அதிசயமான ஒரு காரியம்தான் மறுபடியும் பிறத்தல். தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து ஜலத்தில் பிறந்து தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து ஆவியில் பிறக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை கடவுள் உங்களுக்கு ஒரு அழைப்பாக கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பின் சத்தம் இன்றைக்கு செவியிலே வாங்கி இருதயத்திலே வாங்கி வைத்து அதை பூட்டி கொள்ளுங்க. அந்த சத்தத்துக்கு செவி கொடுங்க. என்ன செய்ய வேண்டுமோ அதை அப்படியே செய்யுங்க. ஜெபம் பண்ணுங்க. தேவன் நடத்துவார். அப்படிப்பட்ட ஒரு குணம் தான் இந்த பரலோக ராஜ்யம் என்கிற அந்த தெருவுகோலை நமக்கு பெற்றுத்தரும். பிரியமானவர்களே, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நுழைய முடியாது. இந்த மகா பெரிய சத்தியத்தை உணர்ந்தவர்களாக, பெற்றுக்கொண்டவர்களாக மறுபடியும் பிறத்தல் என்கிற பெரும் பாக்கியத்தை பெறுவதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும். மறுபடியும் பிறந்தவர்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்திவிட்டு அடுத்த கட்டத்திற்குள்ளாக செல்ல வேண்டும் என்ற அன்போடு கூட இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். கடவுள் நம் ஒவ்வொருவரும்